Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியினை தடை செய்யும் முள்ளங்கி பற்றி வாருங்கள் பார்ப்போம். பெருங்குடல், சிறுகுடல், சிறுநீரகங்கள், வயிறு, வாய் ஆகிய இடங்களில் உள்ள புற்றுநோய்க்கு இந்த காயின் மருத்துவ பண்புகள் சிறந்த மருந்தாக விளங்குகின்றன. இந்த காயில் காணப்படும் ஐசோதியோசைனேட் பொருளானது புற்றுச்செல்களின் வளர்ச்சியை தடை செய்கிறது. முள்ளங்கியில் உள்ள விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், ஆந்தோசைனின் மற்றும் நச்சினை நீக்கும் பண்பு ஆகியவை புற்றுநோய் வராமலும் புற்றுநோய் உள்ள இடங்களுக்கு தீர்வாகவும் உள்ளன. முள்ளங்கி வெண்குஷ்ட நோய்க்கு தீர்வாக உள்ளது. முள்ளங்கியின் விதைகள் பொடிக்கப்பட்டு வினிகர், இஞ்சிசாறு மற்றும் பசுவின் கோமியம் ஆகியவற்றில் ஊற வைக்கப்பட்டு பின் பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவப்படுகின்றன. வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முள்ளங்கியை உண்டும் நிவாரணம் பெறலாம். முள்ளங்கியானது சளி மற்றும் ஒவ்வாமையால் மூக்கு, தொண்டை, காற்று குழாய் மற்றும் நுரையீரல் ஆகிய இடங்களில் ஏற்படும் பாதிப்புகளை நீக்குகிறது. முள்ளங்கியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சுவாச பாதையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. முள்ளங்கியில் உள்ள விட்டமின் சி, பாஸ்பரஸ், துத்தநாகம், பி விட்டமின் தொகுப்புகள் ஆகியவை சரும பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முள்ளங்கியில் உள்ள நீர் சத்தானது சருமத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது. முள்ளங்கியின் தொற்றுநோய் தடுக்கும் பண்பானது சருமம் உலர்தல், வெடிப்பு, பிளவுகள் ஆகியவை ஏற்படாமல் சருமத்தினை பாதுகாக்கிறது. முள்ளங்கியின் அமைச்சலை எதிர்க்கும் பண்பானது பூச்சிக்கடி மற்றும் தேனீ கொட்டு ஆகியவற்றிற்கு சிறந்த தீர்வாகும். முள்ளங்கி சாற்றினை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வலி, வீக்கம் ஆகியவற்றை போக்கும். முள்ளங்கியில் உள்ள ஐசோஃப்ளேவன்கள் தைராய்டு சுரப்பியில் வீக்கத்தினை உண்டாக்கும் தன்மையுடையது. எனவே இதனை தைராய்டு சுரப்பி குறைபாடுகள் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.